வணக்கம், என் பேர் உமா வெங்கட். நான் ஒரு அக்ஷய லக்ன பத்ததி ஜோதிடர். அக்ஷய லக்ன பத்ததி ஜோதிடத்தில் நிறைய ஜாதக ஆய்வு அப்படிங்கிறத பண்ணிட்டுருக்கோம். என்னுடைய நண்பர்கள் நிறைய பேர் நிறைய ஜாதக ஆய்வுகள் அப்படிங்கிறது பண்ணியிருப்பாங்க, உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும் அப்படிங்கிற நினைக்கிறேன். இன்றைக்கி ஒரு ஜாதகம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெளிநாட்டு வேலை கிடைக்குமா அப்படிங்கிறது அவங்களுடைய கேள்வி. என்னுடைய வயது பார்த்திங்கன்னா 27 வயது. மிருகசீர்ஷ நட்சத்திரம் 4ஆம் பாதம் போயின்னு இருக்குது. கடந்த 2 வருடமாகவே ஜாதகர் ஒரு முயற்சி அப்படிங்கிறதுல இருக்கிறாங்க. முயற்சி சார்ந்த இதில் ஜாதகர் இருக்கிறாங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டோம், ஆமாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. என்ன சம்பந்த முயற்சி அப்படின்னா, கொஞ்சம் ப்ரெஷர் உள்ளது வேலை, அது சம்மந்தப்பட்ட முயற்சி அப்படிங்கிறது ஜாதகர் செய்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி கேட்டோம், ஆமாங்க அப்படின்னாங்க. மருத்துவம் சம்மந்தப்பட்டதா அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டோம், ஆமாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஜாதகருடைய கல்வி அப்படிங்கிறது நல்ல நிலையில் இருக்குது. உள்ளூர் அப்படிங்கிறத விட வெளியூர் கல்வி அப்படிங்கிறது ஜாதகருக்கு நன்றாகவே கை கொடுக்கும் அப்படிங்கிறத சொன்னோம், ஆமாம் அப்படிங்கிற மாதிரியும் சொன்னாங்க. ஜாதகருக்கு 27 வயது. இவங்களுக்கு இப்போ கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, திருமணம் சார்ந்த கேள்வியாகத்தான் இருந்தது. இப்போ மிருகசீர்ஷம் நட்சத்திரம் 4ஆம் பாதம் அப்படிங்கிறது போயின்னு இருக்குது. இந்த காலகட்டத்தில் ஜாதகருக்கு திருமண வாய்ப்பு அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியாகத்தான் இருந்தது அப்படிங்கிறதே சொல்லலாம். இப்போது திருமணம், வேலை, வெளிநாட்டு வேலை இரண்டுமே இந்த ஜாதகருடைய கேள்வியாக இருந்தது. இப்போ திருமணத்தை பார்த்திங்கன்னா, இந்த ஜாதகருக்கு ராகுவோட, அதாவது திருவாதிரை நட்சத்திரம் 1ஆம் பாதம்னு வரும்போது ஜாதகருக்கு திருமணத்திற்கு உண்டான வாய்ப்பு அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்குது அப்படிங்கிறது சொல்லலாம். அப்போ D9 எங்கே பார்த்தீங்கன்னா, 7ஆம் இடத்துக்கு, ALP லக்னத்திற்கு 7ஆம் இடத்திற்கு D9 செல்லும்போது ஜாதகருக்கு திருமணம் அப்படிங்கிறது கைகூடக்கூடிய ஒரு காலமாகவே அமையும். அது ஒரு திடீர் திருமணத்திற்கு அமையக்கூடிய காலமாகத்தான் இருக்கும் அப்படிங்கிறத அவங்களோட பெற்றோர்களிடம் கூறினோம். இப்போ வெளிநாட்டு வேலை கிடைக்குமானா, கண்டிப்பாக கிடைக்கும். எப்போனா ராகுவோட நட்சத்திர புள்ளிகள் 2ஆம் பாதம் வரும்போது, திருவாதிரை நட்சத்திரம் 2ஆம் பாதம் வரும்போது ஜாதகருக்கு படித்த படிப்பிற்குண்டான கல்வி அப்படிங்கிறது வெளியூரில் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்குது. ஏன்னா ஜாதகருடைய வருமானம் அப்படிங்கிறது வெளியூர், வெளியிடங்களில், வெளிநாட்டில் கிடைக்கக்கூடிய தன்மை அதிகமாகவே இருக்குது அப்படிங்கிறது அவங்களோட பெற்றோர்கள்ட்ட சொன்னோம். அதே மாதிரி அந்த பெண்ணிற்கு வந்து அதிகமான, அதாவது வெளியூர் வாய்ப்பு அப்படி எப்படி இருக்கணும்னா, உள்ளூர் கிடையாது, அதர் லாங்குவேஜ் பேசக்கூடிய இடங்களில் தான் இவங்களுக்கு வருமானம் அப்படிங்கிறது. அதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த ஜாதகைக்கு வலியுறுத்தணும். சற்று இந்த காலகட்டத்தில் ஜாதகருக்கு கொஞ்சம் முன்கோபம் அப்படிங்கிறது அதிகம், அதிகமான கோபம் அப்படிங்கிறது இருக்கிறது. திடீர் முடிவுகள் அப்படிங்கிறத எடுப்பாங்க, சற்று அதை கம்மி பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். ஜாதகருக்கு வந்து வயிறு சார்ந்த பிரச்சனைகள், உணவு பழக்க வழக்கங்களில் குறைஞ்ச பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருக்கும், அதையும் அவர்கள்ட்ட சொன்னோம். சற்று கவனம் தேவை அப்படிங்கிற மாதிரியே வலியுறுத்துகிறோம். ஜாதகருக்கு அதாவது மன அழுத்தம் கொஞ்சம் அதிகமாகத்தான் இருக்கும். தேவையில்லாத சிந்தனைகள், மன அழுத்தம் அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யும். எல்லாமே ஒரு வெறுமையாகத்தான் பார்க்கக்கூடிய சூழ்நிலை இந்த ஜாதகருக்கு தற்காலகட்டத்துக்கு இருக்குது அப்படிங்கிறதையும் சொன்னோம் அவங்களுக்கு. ஆமாம், அவங்க அப்படி தான் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியே சொன்னாங்க. இது இந்த மிருகசீர்ஷ நட்சத்திரம் December 2024 தான் அவங்களுக்கு மாற்றம் அப்படிங்கிறது இருக்குது. அப்போ மாறும்போது இவர்கள் லைஃப்பில் ஒரு பெரிய மாற்றம் அப்படிங்கிறதே சந்திப்பாங்க. இப்போ தான் அவங்களுக்கு லக்ன புள்ளி அப்படிங்கிறது சேஞ்ச் ஆக போகுது. ஸோ இந்த ஒரு வருட காலம் அவர்கள் அதை அனுபவித்து தான் தீர வேண்டும் அப்படிங்கிறதான் அவங்களுக்கு சொன்னோம். இந்த ஜாதகி வெளிநாட்டு வாய்ப்பிற்குண்டான வேலைக்கு வாய்ப்பு இருக்குதான்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக இருக்குது. இவங்களுக்கு 10ஆம் இடத்துல சனி பகவான், கேது பகவான், அஷ்டமாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால ஒரு அழுத்தமான வேலை அப்படிங்கிறத ஜாதகர் சந்தித்தே ஆக வேண்டும் அப்படிங்கிறதையும் சொன்னோம். நண்பர்கள் மூலமாக அமையக்கூடிய வேலை வாய்ப்பு இவங்களுக்கு அதிகமாகவே இருக்குது. ஜாதகர் இந்த வேலை பார்க்கக்கூடிய நாட்களில் நண்பர்கள் மூலமாகவே இழைக்கப்படுவாங்க. சர்வீஸ் ஓரியன்ட் ஜாப் அப்படிங்கிறது ஜாதகருக்கு மிக சிறப்பாகவே இருக்கும் அப்படிங்கிறத அவங்களுக்கு சொன்னோம். இந்த ஜாதகி வெளிநாட்டு வாய்ப்பிற்கு கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக கிடைக்கும். அதுவும் அடுத்த சில காலங்கள் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. திருமணத்திற்கு உண்டான காலங்கள் அடுத்த வருடம், அந்த டிசம்பர் மாதத்துக்கு பிறகு திருமணத்திற்கு உண்டான வாய்ப்பு ஜாதகருக்கு அதிகமாகவே இருக்குது அப்படிங்கிறது அவங்களுக்கு வலியுறுத்தணும். மீண்டும் இதுபோல் ஒரு ஜாதக ஆய்வில் சந்திப்போம். இவர்கள் நட்சத்திரம் அனுசரித்து இவர்களுக்கு உண்டான சிறு பரிகாரங்கள், அதாவது பரிகாரங்கள் எப்போதுமே பொதுவுடைமூர்த்தி சார் சொல்கிறது சுய பரிகாரங்கள் அப்படிங்கிறது அதிகமாகவே இயங்கும். அதே மாதிரி சுய பரிகாரங்கள் அதிகமாக இந்த காலகட்டத்தில் செயல்படுத்தி அது அவங்களுக்கு நிறைய மாற்றங்கள் அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்கு.
அக்ஷய லக்ன பத்ததியை பொறுத்தவரை சுய பரிகாரங்கள் அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்குது. நண்பர்கள் செய்து வருகிறார்கள் அப்படிங்கிறதா உண்மை. மீண்டும் இதுபோல் ஒரு ஜாதக ஆய்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.